ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவதி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட்டான எக் பேஜோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு எக் ஃபுட்டு இது. வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பாயில்டு எக் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக நீல வாக்கில் சாப் பண்ண ஆனியன் எடுத்துக்கோங்க ஒன்று. கார்லிக் அதேமாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். திக்காக நல்லா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, கருகின டேஸ்ட் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ அதிலே பூண்டும் நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சில்லி ஃப்ளேக்ஸில் 1 டீஸ்பூன் ஹாட் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கை இது மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ரெண்டாக கட் பண்ணிடக்கூடாது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் வச்சுக்கலாம். இப்போ அது மேலேயே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பூண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் டாமரிண்ட் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, புளி தண்ணியும். சில்லி ஃப்ளேக்ஸ் பேஸ்ட் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு காரம் விருப்பமாக சாப்பிடுவீங்களோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. திருப்பியும் அது மேலே ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபேவரட் ஆகிடும் உங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.